மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா ஹர்திக் பாண்டியா நியமிச்சதுல பல ரசிகர்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. பல பேர் பும்ராவை கேப்டன் ஆக்கிருக்கலாங்கிறாங்க, சில பேர் சூரியகுமார் யாதவ கேப்டன் ஆக்கிருக்கலாங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, ஹர்திக் பாண்டியா எல்லாம் மும்பையில தான் தொடங்கினாரு அவரோட கெரியரையே. எல்லாம் ஒரு டிராஃபி வாங்கி கொடுத்தா சரியா போயிரும் அப்படின்ற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ஜாம்போன் கிரிக்கெட்டரான ஏபி டிவிலியர்ஸ் பயங்கரமா ஆதரவு கொடுத்திருக்காரு ஹர்திக் பாண்டியாவுக்கு. என்ன நடந்திருக்கு, ஏபி டிவிலியர்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பதவியில் இருந்த ரோஹித் சர்மாவை நீக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா நியமிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம். இதுதான் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர், ரிக்கி பாண்டிங்னு பெரிய ஜாம்போன்களாலேயே 2008-2012 வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு டிராஃபி வின் பண்ணி கொடுக்க முடியல. ஆனா 2013 ரோஹித் சர்மா கேப்டன் பதவிக்கு வந்தாரு, அப்பவே அபாரமா கேப்டன்சி செஞ்சு சாம்பியன் படத்தை வின் பண்ணி கொடுத்தாரு. 2013, 2015, 2017, 2019, 2020 மொத்தமா 8 வருடங்களுக்குள்ளேயே 5 முறை சாம்பியன் படத்தை வின் பண்ணி கொடுத்தாரு மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக. இது இல்லாம 2013 சாம்பியன்ஸ் லீக்லயும் டிராஃபி வின் பண்ணி கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா. அப்படி இருந்துதான் இப்ப இந்தியாவோட கேப்டனாவே மாறி இருக்காரு. எப்படி 5 டிராஃபி வின் பண்ணி கொடுத்த சிஎஸ்கே கேப்டனான மகேந்திர சிங் டோனியை பெருசா பேசுறாங்களோ, அதே மாதிரிதான் ரோஹித் சர்மாவும் கண்டிப்பா கடைசி வரைக்கும் கேப்டனா மட்டும்தான் இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா வருங்காலத்தை மனசுல வச்சு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா நியமிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம். இதன் காரணத்தினால லட்சக்கணக்கான ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் மும்பை இந்தியன்ஸ் பேஜ்லாம் அன்ஃபாலோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் மும்பை இந்தியன்ஸ் அணியால் வளர்க்கப்பட்ட ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா நியமிச்சதற்கே இவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் அடைஞ்சிருக்காரு ஏபி டிவிலியர்ஸ். இதை பத்தி என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரோஹித் சர்மா சிறந்த கேப்டன் அப்படின்னாலும் கூட எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் இந்த சரியான முடிவை எடுத்திருக்காங்க. இது சிலருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சிலருக்கு சோகங்களை கொடுக்கும். ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா நியமிச்ச உடனே மும்பை இந்தியன்ஸ் லட்சக்கணக்கான ரசிகர்களை எழுந்திருக்காங்க அப்படிங்கறத நான் செய்தித்தாள தான் படிச்சேன். இருந்தாலும் இதை நான் மும்பை இந்தியன்ஸோட மோசமான முடிவை நான் பார்க்க மாட்டேன். மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக கேப்டனா ரோஹித் சர்மா சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. ஆனா இப்போதைக்கு ரோஹித் சர்மா எந்த ஒரு பிரஷரும் இல்லாம சுதந்திரமா பேட்டிங்லயும் மகிழ்ச்சியோட ஆட முடியும், அதுக்கான நேரம் தான் இது. சூரியகுமார் யாதவ், ஜாஸ்பிரத் பும்ரா இவங்களையாச்சும் கேப்டன் நியமிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐபிஎல் கெரியர் தொடங்கினதுல இருந்தே ஹர்திக் பாண்டியா ஒரு மும்பை பையனா தான் வளர்ந்துருக்காரு. இருந்தாலும் இந்த ஒரு அறிவிப்புக்கு நிறையவே எதிர்மறையான கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. இதை நினைக்கும் போது ரொம்பவே வேடிக்கையா இருக்கு. ஒருவேளை ஹர்திக் பாண்டியா டிராஃபி வின் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா ஃபேன்ஸுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கறத மட்டும் என்னால தெளிவா சொல்ல முடியும். மும்பை இந்தியன்ஸோட இந்த ஒரு முடிவுனால ரோஹித் சர்மா தன்னோட பேட்டிங்ல மட்டும் அதிக கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏபி டிவிலியர்ஸ் அவரோட கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காரு.